गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே। கேயூர் அங்கத கங்கனோத்தம மகாரத்னங்குளி ஜாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாமோ காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சி தலசத் பீதாம்பராலம்பினி ஆலம்பே விமலம் புஜத்யுதிபதம் மூர்த்திமோ தவர்த்தி சீதமோ। பிரளம்பாசுரனுடைய அவன் அழிக்கக்கூடிய லீலைகளை எல்லாம் நாராயணியத்தில் இந்த 57வது தசகத்தில் வர்ணிச்சென்றிருக்கக்கூடிய ஒரு பட்டத்திரி இரு அணிகளாக பிரிந்த சிறுவர்கள் கண்ணன் ஒரு புறமும் பலராமன் ஒரு புறமும் ஒத்தர ஒத்தர் குதிர தாண்டதுன்ற ஒரு அற்புதமான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதாமா என்ற பலராமனுடைய அணியில சேர்ந்தவரிடத்துல குருவாயிரப்பா நீ தோத்து போன அப்படி தோத்தவன் அந்த ஸ்ரீதாமாவை தூக்கிண்டு ஓடணும்ன்றது ஒரு பந்தயமா இருக்கிறதுனால ஜெயிச்சவனை உன்னுடைய திருத்தோள்ள தூக்கிண்டு வேகமா நீ ஓட ஆரம்பிச்ச அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சு அந்தந்த அணியில ஒத்த ஒத்தர் தோத்துருக்காளோனோ அப்படியே தோத்தவா ஒரு 10 பேர் ஆயிட்டா அவர் அவர்கள் ஜெயிச்சவர்களை ஒவ்வொரு அணியிலையும் மாறி மாறி தங்களுடைய தோல்ல தூக்கிண்டு எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சான்ற பரிணாமத்தில் இந்த தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்குகிறார் குருவாயிரப்பா। ஏவம் பகுஷு விபூமன் பாலேஷு வகத்சு வாக்கியமானேஷு ராம விஜிதகாஹ பிரளம்போ ஜகாரதோ தூரதோ பவத்பீத்யா। அப்போ இந்த ஒரு விளையாட்டுல இன்னொரு நிகழ்வு என்னன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் ஸ்ரீதாமான் கிட்ட கண்ணன் தோத்து போனா அதனால ஸ்ரீதாமாவை தூக்கிண்டு கண்ணன் ஓட ஆரம்பிச்சுட்டான் எதிர அணியில பலராமன் அந்த அணியில என்னன்னா பலராமனான தலைவன் ஜெயிச்சுட்டானா அவங்கிட்ட தோத்து போனவன் யாருன்னா இந்த பிரளம்பாசுரன் பிரளம்பாசுரன்ல அவன் ஒரு இடைச்சிறுவன் வேஷம் போட்டு இவர்களோட நடிச்சுட்டு இருக்கான் அவங்கிட்ட தோத்து போயிட்டான் அவ பந்தை எப்படி என்ன பண்ணனும் பலராமனை தூக்கிண்டு இடைச்சிறுவனாக வந்த இந்த பிரளம்பாசுரன் ஓடணும் அதான பந்தயம் அதனால அவனும் பலராமனை தூக்கிண்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் இது போல ஒரு 10-15 பேர் முதுகுல ஜெயிச்சவாளை தூக்கிண்டு தோத்தவா ஓடிண்டே இருக்கா அப்ப என்ன ஆச்சுன்னார் இது மாதிரி ஓடுறா ஜெயிச்சுட்டான்ற ஒரு ஒரு கதைய விளையாட்டாக சொல்றதுக்கு நாராயணிய வரலையே அது பகவானுடைய தாத்பரியமான வைபவம் இல்லையா அதனால இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி என்ன பண்ணார் ராம விஜித பிரளம்போ ஜகாரதோ தூரதோ அப்ப இந்த பிரளம்பாசுரன் யார் சிறுவனா வந்திருக்கானோ அவனுக்கு அந்த அசுர வேகம் இருக்குமோனோ அதனால அவன் பலராமனை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறதுல அவன் அசதிய அடையவே இல்லை அசுர பயல் தானே எல்லாரை விட ரொம்ப தூரம் வேகமா ஓடுறானா அதனால பலராமனை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த சிறுவன் வேகமா ஓடுறத பார்த்த உடனே பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கெல்லாம் கோபம் அதனால தங்களை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற
இடைச்சிறுவர்கள் முதுகலை தட்டி வேகமா போ, புது பையன் பக்கத்து ஊர்ல இருந்து வந்தவன் எத்தனை வேகமா ஓடுறான் பலராமனை தூக்கிட்டு, நீயும் போ அவனை தோக்கடி, அவனை தாண்டி போ அப்படின்னு மத்த சிறுவர்கள்லாம் அவாவால துரத்துறான். அது ஆச்சரியம் இல்ல, கண்ணன் பேர்ல ஸ்ரீதாமான்னு ஒத்த உட்கான் இருக்கானே அவன் குருவாயிரப்பா உன்னையே மறட்டான். என்னடா கண்ணா அந்த ஒரு வேகம், நீ ஓடணும், ஏன் இப்படி எதுவா போற? குருவாயிரப்பா நீ என்ன சொன்ன? நான் என்னடா பண்றது, என்னோட உடம்பு கொழு 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 கொழுன்னு இருக்கு, பாலையும் வெண்ணையும் தயிரையும் சாட்டு சாட்டு எனக்கு வந்து வேகமா ஓட முடியல, என்னால இவ்வளவு தான் முடியும்னு குருவாயிரப்பா நீ சிரிச்சுண்டே தலைய தூக்கி சொல்ற. அப்ப கூட ஸ்ரீதாமா ஒண்ணு உடல தூரத்தோபேத்யா உன் தலையில ஒரு குட்டு குற்றானா, வேகமா போறையா இல்லையான்னு எப்படிப்பட்ட பரமாத்ம சுரூபம். ஆனா அந்த நந்தகோகுலத்துல இருக்கக்கூடிய சிறுவர்கள் தான் என்ன பாக்கியத்தை பண்ண, அவ எது சொன்னாலும் நீ பண்ற, அவ கிட்ட தோத்து போற மாதிரி நடிக்கிற, தலையில குட்டினா கூட மன்னிப்பு கேட்டு இரு இரு கொஞ்சம் வேகமா போக முயற்சி பண்றேன் அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்றேன். அவனும் நீ போகலன்னா இதே மாதிரி குட்டிகிட்டே இருப்ப, போய் பலராமனை தாண்டு தாண்டுன்னு உன்னை விரட்டலானாமேன்ற ஒரு அழகான பரிணாமத்தோட இந்த ஏழாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், சுமந்தவர் சும போராக பலர் அங்கே இருந்த போது அமைதியில் பிரளம்பல் உம்மிடம் பயந்தானாகி சுமந்தனன் பலனை அங்கே தொலை தூரம் சென்றான் நன்றோம் அமைதியாய் அதனை அங்கே அடை உடல் கண்ணா நீயும் கண்டாய் தூரத்தோம் பவத் பீத்யா அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய எட்டாவது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு தயாராகிறார். துவங்கட்டும், அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், வடக்குப்பட்டு கிராமம், தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுந்தரவல்லி நாயக்கா சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலே அநேகமாக அனைத்து திவ்ய தரிசனங்களையும் பூர்த்தி செய்த நாம் இதோ கடைசியாக சுந்தர வரதராஜ பெருமாளை உற்சவமூர்த்தியாக தரிசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இங்கு அழகே அமைந்திருக்கக்கூடிய மூலவர் விமானத்தினுடைய திவ்ய சேவை, இங்கே பலவிதமான சுதை சிற்பங்கள், பரமபதநாதனாக ஆதிசேஷன் கீழ் ஸ்ரீபுதேவி சமேதனாக எம்பெருமானுடைய திருக்கோலம், ஒரு விரலிலே இதோ கோவர்தனகிரியை குன்று குடையாக எடுக்கக்கூடிய கோவர்தனோத்தாரண கோலம், ருக்மிணி ஒரு புறம், சத்யபாமா ஒரு புறம், உடனிருந்து காட்சி அளிக்கக்கூடிய அழகான கோவர்தனகிரி திருக்கோலத்தை தரிசித்தவுடன் அதே ருக்மிணி சத்யபாமாவோடு புல்லாங்குழலோடு பசுமாடு அரவணைக்க சிறிய முகப்பிலே நமக்கு கண்ணனை வேணுகோபாலனாக தரிசிக்கக்கூடிய அழகான பாக்கியத்தை நாம் அடைகின்றோம். இந்த விமானத்தினுடைய தரிசனத்தோடு இதோ கர்ப்பகிரகத்தை நோக்கி நாம் விளைகின்றோம். இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய மூலமூர்த்தியான சுந்தர வரதராஜ பெருமாளை நாம் நேரே வந்தால் இங்கு தரிசித்துக் கொள்ளலாம். இப்போது உற்சவமூர்த்தி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். ஆச்சரியமான திருமேனி, நின்ற திருக்கோலம் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து அழகான முத்து கிரீடங்கள் இவனுடைய திருமுடியிலே பளபளக்கக்கூடிய திவ்ய சேவை, இதை சுந்தரராஜன் அணிந்திருப்பதால் கிரீடத்திற்கு அழகு கூடுகின்றது. பொறுமையான அழகாக பெயருக்கு ஏற்ப சுந்தரமான திருமுகம், அதிலும் வரதன் அல்லவா அவனுக்கே உண்டான ராஜ கம்பீரம், சுந்தர வரதராஜ பெருமாள் என்று இவருக்கு திருநாமம், சங்கு சக்கரம், பூமாலைகள் அலங்கரிக்கக்கூடிய தோல் கண்டார் தோளே கண்டார் என திருத்தோள்களுடைய திவ்ய தரிசனம், அபயம் அளிக்கக்கூடிய அபயஹஸ்தத்தோடு நம்முடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய எம்பெருமான், கல்மாலை திருவாபரணங்கள் பளபளக்க சிகப்பு பட்டுடுத்தி இவரது தரிசனம் நமக்கு வாழ்க்கையிலே மன நிம்மதியை அளிக்கும் என்று தலவரலாறானது கூறுகின்றது. தாமரை பீடத்தின் மேல் இவருடைய அகன்ற திருவடியை தரிசித்து சரணடைகின்றோம். இதோ ஒரு புறத்திலே எம்பெருமானுக்கு ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் முத்து கிரீடம் நீல பட்டுடுத்தி கையிலே தாமரை பூவோடு காட்சி அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பூமாதேவியும் பொறுமையே பூஷணமாக காட்சியளிக்க
ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர வரதராஜ பெருமாளின் திவ்ய தர்சனத்தோடு நாராயணீயத்திலே பட்டத்ரி பிரளம்பாசுரனுடைய லீலையின் அடுத்த பரிணாமமாக 8வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்ய துவங்கிவிட்டோம். தொத்தூரமும் கமயல் தௌத்தம் திருஷ்டுவாம் ஹலினி விகிதகரியும் அபரே தைத்யஸ்வரூபமாகாத் யத்ரூபாத் சகி பலோபி சகிதோபூத். ரொம்ப தூரம் இந்த சிறுவன் யாரு பிரளம்பாசுரன் இடைச்சிறுவனா வந்திருக்கானே, அவன் அத்தனை வேகமா பலராமனை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். பலராமன் திரும்பினா யார் எங்க வந்துருக்கானே தெரியல. கண்ணன் மத்திரம் ஸ்ரீதாமாவை தூக்கிட்டு எங்கேயோ வந்துருக்கிறது தெரியறது. அப்பத்தான் குருவாயிரப்பா திருஷ்டுவாக பலராமனுக்கு சந்தேகம் வந்துதான், இவன் இத்தனை வேகமா ஒரு இடைச்சிறுவன் ஓட முடியாதே, இது ஏதோ அசுரர்களுடைய சூழ்ச்சி, நாம யார் மேல உட்கார்ந்துருக்கோமோ அவன் யாருன்னு தெரியல, ஏதாவது ஒரு அசுரனா இருக்குமோ என்னமோ, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு குருவாயிரப்பா உன்னுடைய சகோதரனான பலராமன் என்ன பண்ணான், அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு அவன் மேல உட்காந்து அழுத்தி அவனை கோபத்தோட நெருக்க ஆரம்பிச்சான். நெருக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு என்னாச்சு, கோபம் வந்துருத்து, என்னையா நெருக்கிறேன்னு இடைச்சிறுவனுடைய ரூபத்தை விட்டான். உடனே பெரிய அசுர வேஷத்தை தைத்திய ஸ்வரூபமாக பெரிய ரூபத்தை எடுத்துண்டு உன்னை விட்ட நான் பாரு, இதுக்குத்தான் நான் சூழ்ச்சி செஞ்சுன்னு வந்திருக்கேன்னு பலராமனுடைய கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சான். உடனே பலராமன் அலறி பின்பக்கமாக திரும்பி, கண்ணா கண்ணா என்னை காப்பாத்துன்னு குருவாயிரப்பா அவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சா. நாமே பலராமன் அவனுடைய ஆபத்துல இருந்து அவனை நீ காப்பாத்த போறியா, இல்ல அவனே பிரளம்பாசுரனை அழிச்சு தன்னை தானே உன்னுடைய பார்வையினால காப்பாத்திக்க போறான்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், தொலை தூரம் செல்லலுற்ற அசுரல் தல் தன்மை கண்டே உலை விழா பலராமல் தன் கனமிக கொண்டானாக அலை ஒரு மனதினந்த அசுரனும் அமைதியின்றி கொலை ஒரும் உருவை காட்ட குலைந்தனல் பலனுமாங்கே அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது வடக்குப்பட்டிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தரவரதராஜ பெருமான் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக் கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆர்ப்பாக்கத்திற்கு அருகில் உள்ள மாகரல் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய வீற்றிருந்த பெருமாளின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.